மத்திய ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக இருப்பதாக தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ரயில்வே பட்ஜெட் வரலாற்றிலேயே இந்த முறைதான் முதல் தடவையாக புதிய ரயில்களையோ கூடுதல் ரயில்களையோ அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எந்த வகையிலும் வரவேற்க முடியாத பட்ஜெட்டாகவே மத்திய அரசின் ரயில்வே பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2015-16 ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்கள் ரயில் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப இல்லை என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ரயில் விடுவது குறித்த அறிவிப்பு ஆய்வுக்கு பின் வெளியிடப்படும் என்று கூறியிருப்பது காலதாமதத்தை ஏற்படுத்தும் என்றும், இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ள ரயில்வே பட்ஜெட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் பயணிகளின் தேவைகளையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்க தவறிய இந்த பட்ஜெட்டை மொத்தத்தில் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக வாசன் தெரிவித்துள்ளார். ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், இந்த ரயில்வே பட்ஜெட் மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே பரிசாக தந்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்பார்ப்புகளுடன் இருந்த மக்களுக்கு இந்த ரயில்வே பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றத்தையே தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் இந்த ரயில்வே பட்ஜெட் காகித அறிவிப்பாகவும் காணல் நீராகவுமே காட்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் முதல் ரயில்வே பட்ஜெட் என்பதால் மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில், புதிய ரயில்கள் குறித்த அறிவிப்பு எதையும் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே அமைச்சர் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். மொத்தத்தில் இந்த ரயில்வே பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ரயில்வே பட்ஜெட் குறித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் 2015-2016 நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு தேவையான நிதியை ஒதுக்க நிதி அமைச்சகத்திற்கு சிரமம் இருப்பதாகவும், அதற்காக நிதி திரட்டப்படும் என்று அறிவித்திருப்பது ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்கு முன்னோடியாக இருக்குமோ என்ற ஐயம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என்றும், இதற்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களின் தூய்மை வசதி தனியார் மயமாக்கப்படும் என்று சொல்லியிருப்பதே இச்சந்தேகத்தை வலுவூட்டுவதாக இருப்பதாகவும் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருச்சி ஜங்ஷன் அருகே பொதுமக்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் ரயில்வே அருங்காட்சியகம் துவக்கப்பட்டது. திருச்சியில் 150 ஆண்டுகளை கடந்த ரயில்வே துறையின் நிகழ்வுகளையும், தற்போதைய காலத்தில் இயக்கப்பட்டு வரும் அதிவேக ரயில்கள் வரையிலானவற்றையும் பொதுமக்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் ரயில்வே அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை ரயில்வே கோட்ட மேலாளர் மஞ்சுளா ரங்கநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் 100 வருடங்களுக்கு முன்னர் ரயில்வே துறையில் பயன்படுத்தப்பட்ட சிக்னல் விளக்குகள், கடிகாரங்கள், டைப்ரைட்டர்கள், பழமையான ரயில்களின் புகைப்படங்கள், ரயில்வே அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட பழங்கால பொருட்களும் இடம்பெற்றிருந்தது. மேலும் முதன் முதலாக ரயில்வே துறையில் பயன்படுத்தப்பட்ட அவசர கால தீயணைப்பு வாகனமும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரயில்வே துறையின் வியத்தகு வளர்ச்சியினை புகைப்படங்கள் வாயிலாக கண்டு ரசித்தனர். தொழிலாளர் விரோத போக்கினை கடைபிடிக்கும் மத்திய மோடி அரசை கண்டித்து ரயில்வே அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ரயில்வேயில் அந்நிய முதலீடு, தனியார் மயமாதல், காலி பணியிடங்களை நிரப்புவது மற்றும் புதிய பென்ஷன் திட்டத்தை திரும்ப பெறும் கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜானகிராமன், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய ரயில்வே பட்ஜெட் தனியாருக்கு தாரை வாக்கும் பட்ஜெட்டாகவே உள்ளதாகவும், தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட 24 திட்டங்களையும் முடக்கிவிடப்படும் திட்டமாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான உத்தரவும், மத்திய ஊழியர்களின் 7வது சம்பள கமிஷன் உள்ளிட்டவை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். மேலும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 28 புதுடெல்லியை நோக்கி பேரணி மற்றும் பாராளுமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாகவும், மத்திய அரசு இக்கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் நாடு தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் சூரப்பட்டில் உள்ள ஒரு தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் காதலிக்க மறுத்த மாணவியை கத்தியால் குத்திய மாணவரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை சேர்ந்தவர் காவியா. இவர் சென்னை அடுத்த அம்பத்தூர் சூரப்பட்டில் உள்ள ஒரு தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தார். இதே கல்லூரியில் படிக்கும் சீர்காழியை சேர்ந்த மாணவர் சக்திவேல்.
காவ்யாவை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. காவ்யா பேச முன்வராததால் ஆத்திரமடைந்த சக்திவேல் கல்லூரிக்கு வந்த காவ்யாவை வழிமறித்து பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தினார். உடனே சக மாணவிகள் ஓடி வந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அவரை அங்கிருந்த மாணவர்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.